IPL-ஓட முதல் போட்டியில மும்பை இந்தியன்ஸும் ஆர்சிபியும் மோதினாங்க. டாஸ் வின் பண்ண ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணாங்க. ஓப்பனிங் பொறுத்தளவுக்கு டிக்காக் இல்லாதனால கிறிஸ்லியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி மும்பை இண்டியன்ஸ் கேப்டன் ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கினாரு. ரெண்டு பேரும் முதல் மூன்று ஓவர்ல தடுமாறினாங்க அப்படின்னு சொல்லலாம். முதல் மூன்று ஓவர்ல மும்பை இண்டியன்ஸ் 12 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. நான்காவது ஓவர் சாகர் ஓவர்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சார் ரோஹித் சர்மா. ஒரு 4 ஒரு 6 அடிச்சு ஃபார்முக்கு வரும்போது கிறிஸ்லியன் தேவையே இல்லாம அவரை ரன்னிங் கூப்பிட்டு அவுட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் கிறிஸ்லியனும் சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 10 ஓவர்ல 86 ரன்கள் அடிச்சு மாஸ் காட்டினாங்க. அந்த மாஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 10 ஓவர்கள் தான் ஆர்சிபியோட ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்லியன் 49 ரன்கள்ல விக்கெட் ஆயிட்டாரு. அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் 31 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. இசான் கிஷனும் ஹர்திக் பாண்டியாவும் சின்னதா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, அதுவுமே நிலைக்கல அப்படின்னு சொல்லணும். இசான் கிஷன் 19 பந்துகள 28 ரன்கள் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஹர்திக் பாண்டியா அண்ட் பொல்லாரா தான் மும்பை இண்டியன்ஸ் விளையாடல ரொம்பவே நம்புவாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஒழுங்கு ஆள் அப்படிங்கறத நிசத்தின உண்மை. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த அளவுக்கு 10 பால 13 ரன்கள் மட்டும் தான் அடிச்சாரு. அதே மாதிரி பொல்லார் 9 பந்துகள் எதிர்கொண்டு 7 ரன்கள் மட்டும் தான் அடிச்சாரு. குர்னல் பாண்டியா எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே பண்ணல, 7 பந்துகள 7 ரன்கள் மட்டும் தான் அடிச்சாங்க. ஆர்சிபியை பொறுத்த அளவுக்கு ஹர்ஷல் பட்டேல் அவரோட ஓவர் தான் மும்பை இண்டியன்ஸ் நிலை கொலை வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் பந்து வீசி 27 ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகள் எடுத்தாரு. அதுவும் கடைசி ஓவர்ல முதல் 4 பந்துகள 3 விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம கடைசி பால ஒரு ரன் அவுட், மொத்தமா ஒரே ஓவர்ல 4 விக்கெட் இழந்தாங்க மும்பை இண்டியன்ஸ். மொத்தத்துல மும்பை இண்டியன்ஸ் 159 ரன்கள் மட்டும் அடிச்சாங்க, 9 விக்கெட் இழந்தாங்க. 160 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி களமிறங்கினாங்க. தேவதூத் படிக்க இல்லாததுனால வாஷிங்டன் சுந்தருக்கு ஓபனிங் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த பக்கம் ஆர்சிபி கேப்டன் விராட் கோலியும் ஓபனிங் இறங்கினாரு. வாஷிங்டன் சுந்தர் 16 பந்துகளுக்கு 10 ரன்கள் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா வந்த பட்டிதர் 8 பந்துகளை 8 ரன்கள் அடிச்சு அவரும் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் கோலியும் மேக்ஸ்வெல்லும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. மும்பை பந்து வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து களம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். கோலி 29 பந்துகள்ல 33 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தடவை மேக்ஸ்வெல் ஆர்சிபிக்கு வந்தாரு. அதற்காகவே அவர் நல்லா விளையாடணும் அப்படின்னு நினைக்கும் போது 28 பந்துகள 39 ரன்கள் அடிச்சு ஓகேவான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு. திடீர்னு மும்பை பக்கம் மேட்ச் போற மாதிரி ஆயிடுச்சு. பேக் டு பேக் மும்பை விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபா அகமத் 2 பந்துகள 1 ரன்கள் அடிச்சும் கிறிஸ்டியன் 3 பந்துகளுக்கு 1 ரன்கள் அடிச்சும் அவுட் ஆயிட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் விட்டுருமா அப்படின்ற மாதிரி ஆர்சிபிக்கு எப்பவுமே ஒரு தூணா இருக்கவரு ஏபிடி வில்லியர்ஸ், தி ஏலியன் மிஸ்டர் 360 என்ன வேணா சொல்லலாம். அவர்தான் இந்த ஆட்டத்தையே மாத்தினாரு அப்படின்னு சொல்லலாம். கடைசி ஓவர்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு 6 பந்துகளுக்கு 7 ரன்கள் அடிச்சால் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கு தான் இருந்துச்சு. முதல் பால்ல 1 ரனும் ரெண்டாவது பால்ல 2 ரனும் மூணாவது பால்ல 1 ரனும் அடிச்சு முதல் 3 பந்துகளே 4 ரன்கள் அடிச்சிட்டாங்க. 3 பந்துகளுக்கு 3 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படிங்கும் போது தேவையே இல்லாம ஏபிடி வில்லியர்ஸ் ரன் அவுட் ஆயிட்டாரு. 2 பந்துகளுக்கு 2 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துருச்சு. கடைசி 2 பந்துகளே 2 ரன்கள் அடிச்சு ஆர்சிபி கடைசி பால்ல தான் இந்த மேட்சை வின் பண்ணாங்க. போன வருஷம் ஐபிஎல்லையும் ஆர்சிபி மும்பையும் சூப்பர் ஓவர்களும் போய் சூப்பரான ஒரு மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்சும் கடைசி ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் வந்துச்சு. மும்பை பொறுத்தவரை 9 விக்கெட் இழந்தாங்க, ஆர்சிபியை பொறுத்தவரைக்கு 8 விக்கெட் இழந்தாங்க. மொத்தத்துல ஆர்சிபி அணி 2 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணிட்டாங்க. 2013 அப்புறமே மும்பை இந்தியன்ஸ் முதல் ஆட்டத்துல எந்த டோர்னமெண்ட்லயும் ஜெயிக்கிறதே இல்ல, அது இப்பவும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அடுத்த வருஷமாவது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களான்னு பொறுத்திருந்து பாப்போம். கண்ணந்தேவன் டீ புடி, சிஎஸ்கே புடி புடி. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா, பார் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ அச்சரா.